ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மஜாமா. இந்த மாதிரி ரிவ்யூ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மஜாமா 2023 தமிழ் லவ்ல ரிலீஸ் ஆயிருக்க எமோஷனல் ஃபேமிலி டிராமா மூவி. இந்த மூவியில் மாரதி தீட்சித் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவி அமேசான் பிரைம் லெவலில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் சிட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு பையன் சொல்லி. பையன் அமெரிக்காவில் ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க வீட்லேயுமே லைட் டிடெக்டர் டெஸ்ட்டெல்லாம் வச்சு பாஸ் பண்ணி அந்த பொண்ணோட ஃபேமிலியோட சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவங்களோட பையனோட காதலுக்கு ஓகே சொல்லி ரெண்டு வீடும் ஒன்றா சேர்ந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் ஹீரோயின் ஒரு லெஸ்பியனுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, அந்த வீடியோ எப்படி யார் எடுத்து வைரல் ஆச்சு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட பையனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க லைட் டிடெக்டர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா மூவி மஸ்ட் வாட்சுன்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். நல்ல கண்டென்ட் உள்ள மூவி, பட் 18+ கண்டென்ட்ங்கிறதுனால தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் லவிங் நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸும் கூட பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடித்த மாரதி தீட்சித் தான் இந்த மூவியோட கான்செப்ட்டுக்கு உயிர் கொடுத்துருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்தளவு சாலிடான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை இந்த மூவியில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தேர்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் எடுத்து ப்ராப்பராக பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். சின்னதான ஒரு நாட்டை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர விட்டு இன்டர்வல்ல வெடிக்க வச்சு கிளைமேக்ஸில் எல்லாரையுமே எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சு அள வச்சுன்னு சொல்லி அந்த ஃபேமிலி ட்ராமாவை அவ்வளோ ரியலாகவும் ப்ராப்பராகவும் எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்தாலும் இதுவுமே ஒரு மெலோடிக் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா ஸ்டைலில் தான் நரேஷன் போயிருக்கு. காமெடி நிறைய இடத்துல கிளிக் அவுட் ஆகிருக்கு. காமெடி கமர்ஷியல் டான்ஸ் எலமெண்ட்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்த கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமா மூவி வித் சோஷியல் மெசேஜுங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கேரிங் கேட்குற மாதிரி டீசெண்டாக இருக்குது, சாங்ஸுமே சூப்பராக இருக்குது, சினிமோகிராஃபியும் கலர்ஃபுல்லாக டீசெண்டாக டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான ஒரு மூவியாக தான் இந்த மூவி அமைஞ்சிருக்கு. இந்த மூவியில் நோட்டபிள்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டீரோ டைப் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டு உடச்சு தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி டேபோ பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு போயிருக்காங்க. இந்தியன்ஸ் இந்த மூவி அக்செப்ட் பண்ணிக்கிறதே கஷ்டம், அதுவும் தமிழ் டப்டு வந்திருக்குங்கும் போது. இந்த மூவி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் எடுத்து இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்து எமோஷனலாக உங்களை கிளைமேக்ஸ்ல அள வச்சிருப்பாங்க. அதுக்காகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு உமனோட டார்க் பாஸ்ட் எந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்லோ பண் ட்ராமா மூவிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நிறைய சீன்ஸ் ஓவர் ட்ராமேட்டிக்காக போயிடுச்சு. ஸ்க்ரீன் பே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த அளவுக்கு ஸ்லோவாகவும் லேகாகவும் இருக்க தேவையில்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ராமா அதுக்கப்புறம் லவ் அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் ப்ராப்ளம்னு சொல்லி மேஜராக இவங்க பேச வந்த கான்செப்டே செகண்ட் ஆஃபில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நார்மலான கமர்ஷியல் காமெடி ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு. இது இன்னுமே பெட்டராகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இம்ப்ரெசிவாகவும் சொல்லியிருக்கலாம். அதை டேக் ஆஃப் பண்ண இவ்வளோ டைம் தேவையில்லைங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டாக தான் இருக்குது. ஸ்லோவாகவும் ப்ரிடிக்டபிளாகவும் இருந்தாலும் சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜை கமர்ஷியல் எலமெண்ட் அண்ட் காமெடியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் தமிழ் டப்டு வெர்ஷன் அமேசான் பிரைம் லெவலில் இருக்கு. இந்த மஜாமா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா. பை. சி யூ ஆன். லவ் யூ ஆல்.